திருப்பூரில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் பொங்கல் திருவிழா நடக்குது. ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும். அதனால் அனைவரும் வந்து கலந்துக்கணும், கண்டிப்பாக கலந்துக்கணும். திருப்பூர் திருவிழா, பொங்கல் திருவிழா மிக பிரம்மாண்டமான முறையில் நடக்குது. அது தலைமை ஏற்று எல்லா தலைவர்களும் எல்லா பெரிய மனிதர்களும் அதை ரொம்ப சிறப்பா, ரொம்ப சிரமம் பாராமல், ரொம்ப ஊக்குவிச்சு நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அது நம்ம அவங்க பண்றதுக்கு நம்ம உறுதுணையா இருந்து அந்த பொங்கல் திருவிழாவை மிக சிறப்பாக நம்ம நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தலைவர்களோட விருப்பம், அனைவரோட விருப்பம். இது உங்க வீட்டு அடுத்தவங்க வீட்டு நிகழ்ச்சி இல்லை, இது நம்ம வீட்டு நிகழ்ச்சி. அனைவரும் இதுல தவறாம நம்ம தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்தை காப்பாத்தி அதை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கறக்காக இந்த நிகழ்ச்சி எல்லாம் நிறைய பண்ணி நம்மளை வந்து ரொம்ப சந்தோஷப்பட வைக்கிறாங்க. தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ளணும் அப்படிங்கறது ரொம்ப விருப்பம். இதுக்கு தலைமை ஏற்று நிட்மா சங்க தலைவர் திரு ரத்னசாமி அவர்களை நம்ம பார்க்க போறோம், வாங்க பார்த்துடலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ திருப்பூர்ல மிக பிரம்மாண்டமா பொங்கல் நிகழ்ச்சியா நடக்குது, அதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறீங்க, அது என்ன அப்படிங்கறத மக்களுக்கு தெரிவிச்சிருங்க, எல்லாருக்கும் அது தெரியும். திருப்பூர் மக்களுக்கு பொங்கல் திருவிழா என்பது கடந்த பல ஆண்டுகளாக, ஏன் சொல்ல போனால் காலம் காலமாக நடந்து வந்த நிகழ்வு. கொங்கு பண்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் இல்ல நம்ம பாரம்பரிய ஆட்டங்கள் போறா, இவர் வந்து இந்த நம்ம திருப்பூர் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இவர் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறாரு, அதுல ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நம்ம நிறைய வந்து பழசெல்லாம் நம்ம இந்த கால ஜென்ரேஷன் எல்லாமே நிறைய பேர் மறந்துட்டாங்க. அதைய நம்ம வந்து திருப்பூர் இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி பெரிய மனுஷங்களா வந்துட்டு அதை நம்ம நினைவு கூறும் விதமா இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடத்தும் போது நம்ம வந்து அந்த பொங்கல் தமிழர் திருநாடு பொங்கல் திருவிழா அப்படிங்கிறது அது என்ன, அந்த கலாச்சாரத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கூட அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது வழிவகுக்கிற மாதிரி இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு அந்த நிகழ்ச்சிகள் நம்ம நினைவு கூர்ந்து நம்ம சின்ன வயசுல எல்லாமே நம்ம அதை பார்த்துருக்கோம். இப்ப நம்ம அது நேரடியா நம்ம இந்த நிகழ்ச்சிகள் வந்து இப்ப பொங்கலுக்கு நடக்க போது நம்ம நொயாதுல அப்படி நடக்கும் போது நம்ம அதுல கலந்துக்க போது நம்மளோட நம்ம முதல் பொங்கல் நம்ம பாரம்பரியத்துல நம்ம என்னெல்லாம் நம்ம பண்ணி பார்த்தோமோ அந்த நினைவுகள் கூட இப்ப வரும். புதுசா இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கும் இது வந்து அவங்களுக்கு பார்த்து ஓ இப்படி எல்லாம் நம்ம கலாச்சாரம் இருக்குது அப்படிங்கறத தெரிய வைக்கிற நிகழ்ச்சி தான் இது. அதனால அனைவருக்கும் நம்ம லாஸ்ட் பெஞ்ச் கலர்காஸ் சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம், எந்த ஊர்ல இருந்தாலும் சரி தமிழ்நாடு வெளிநாட்டு மக்கள் யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு திருப்பூருக்கு வாங்க, இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பா பண்ணி கொடுங்க. இவர் என்னெல்லாம் பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம இவர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த நிகழ்ச்சி நடக்குது பொங்கல் திருவிழா, நீங்க அதை வந்து என்ன பண்ணி கொடுக்குறீங்க மக்களுக்காக, இதை என்ன சொல்லு வர்றீங்க? வணக்கங்க. நாம் தமிழர் கட்சியில இருக்காரு, இவர் வந்து ஜெகநாதன் மிஸ்டர், மாவட்ட செயலாளராக இருக்காரு, அது போக நிட்மால வந்து செயலாளரா பொறுப்பு வச்சுட்டு இருக்காரு. இவரும் வந்து நம்ம பொங்கல் திருவிழால இவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து பொங்கல் திருவிழா திருப்பூர்ல ரொம்ப அது வந்து உங்களோட பங்களிப்பு என்ன அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. நம்ம மனித குலம் வந்து அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தெற்கு ரோட்டரி சங்க முன்னாள் தலைவரை நம்ம சந்திக்க போறோம். ஜி வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க ஜி. என்னுடைய பெயர் சக்திவேல். சக்திவேல். திருப்பூர் தெற்கு ரோட்டரி சங்கத்துடைய முன்னாள் தலைவர். இன்று நடக்கக்கூடிய இந்த பொங்கல் விழா வந்துங்க வரலாற்றிலே மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. கண்டிப்பா.